हेलो फ्रेंड्स एल्लारुम एप्पडी इरुक्कींगा इन्नैक्कु नम्म स्पेशला पार्क्क पोறது मैंगो मिल्क शेक पार्क्क पोறோம்। मैंगो मिल्क शेक செய்ய ரெண்டு மாம்பழம் எடுத்துர்க்கேன்। ரெண்டு மாம்பழமே போதுமானது। ஏனா இந்த मैंगो मिल्क शेकோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம இந்த வெள்ளை சக்கரைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஜீனி, அதை யூஸ் பண்ணாம நம்ம வெல்லத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு मैंगो मिल्क शेक செய்ய போறோம்। தோலை உரிச்சி எடுத்துக்குவோம், நல்லா சதையோடு எடுத்துறாதீங்க, நல்லா தோலை மட்டும் நைஸா அப்படியே உரிச்சி எடுத்துக்கோங்க। ரெண்டு மாம்பழமே போதுமானது। 4 பேத்துக்கு இந்த மாம்பழம் வந்து மில்க் ஷேக் வந்து நம்ம வந்து செய்யும்போது வரும்। இப்போ ஒரு மாம்பழத்தோட தோலை நம்ம உரிச்சாச்சு, அடுத்து இரண்டாவது மாம்பழத்தோட தோலையும் உரிச்சு இந்த மாம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி பீஸா எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம்। ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், வேலையே சின்னதா முடிஞ்சு போயிடும்। கட் பண்ண மேங்கோ பீஸ் எல்லாம் வந்து இந்த ஜார்ல போடுங்க। ஜாரில் இப்போ நம்ம கட் பண்ண எல்லா பீஸையும் போட்டதுக்கப்புறம் நமக்கு பால் தேவை। பால் வந்து நல்லா காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும்। உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைங்க, பால் சில்லுன்னு இருந்தால் தான் மேங்கோ மில்க் ஷேக் செய்கிறதுக்கே நமக்கு நல்லா இருக்கும்। ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வந்து ஒரு நல்ல பெரிய பவுலில் வந்து தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த காய்ச்சின பாலை வந்து வச்சுருந்து கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க। அவ்வளவுதான், பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோ வெல்லம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெல்லம் போட்டுக்க போகிறோம்। ஃபினிஷ் முடிஞ்சு போச்சு, மில்க் ஷேக் ரெடி। இது என்னென்னா நம்ம இப்போ சில்லுன்னு பாலை ஊற்றி சர்க்கரையெல்லாம் போட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் மில்க் ஷேக்। இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணுவோம்। அவ்வளோதான், இந்த ஒரு கிளாஸ் மாதிரி இன்னும் 4 கிளாஸ் வரும்। எதனால் அப்படின்னா நம்ம வெல்லம் போடுறதுனால தான் இவ்வளோ திக்காக இவ்வளோ நிறையாவும் வந்திருக்கு। நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான மேங்கோ மில்க் ஷேக்। அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வரும், அந்த ஆல்னு இருக்கிறத கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்।